இந்த புறம் நாங்கள் பார்க்க இருக்கிறது ஒரு டூரிசம். அதாவது ஐரோப்பாவில் நெதர்லாந்து என்ற ஒரு நாடு இருக்குது, அது உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆம்ஸ்டர்டாம் என்ற ஊர் இருக்குது, அது ரொம்பவே ஃபேமஸ். ஆனால் நெதர்லாந்தில் ரொம்பவே அரிதாக மக்களால் தெரிந்து கொள்ளப்படக்கூடிய சில இடங்கள் இருக்கின்றது. அந்த இடங்களை பற்றின டூரிசத்தை தான் நாம் இந்த யூடியூப் வழியாக பார்க்க இருக்கின்றோம். இந்த இடத்தோட பேர் ஸ்கோரல். இந்த இடம் பார்க்குறதுக்கு செம சூப்பராக அற்புதமாக இருக்குதுங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஏன்னா நெதர்லாந்து என்பது மிகவும் ஒரு சமதரையான பிரதேசம். அங்கே மலைகளோ குன்றுகளோ எதுவுமே இருக்காது. ஆனால் நெதர்லாந்து தேசத்தை பொறுத்தவரையில் வந்து அப்படியாக ஒரு இடம் அமைஞ்சிருக்கு என்று சொன்னால் அது இந்த ஸ்கோரல் என்ற இடத்தை நாங்கள் குறிப்பாக சொல்லலாம். இங்கே இருக்கின்ற ஒரு காட்டுப்பகுதியாக இருக்கலாம், மர இடைவெளிகளாக இருக்கலாம், இல்லாவிட்டால் இந்த இடத்தோட அந்த லேண்ட்ஸ்கேப் பார்க்கவே ஒரு வேறு மாதிரி இருக்குங்க. நீங்கள் ஒரு இந்த ஐரோப்பாவில் அதுவும் இந்த நெதர்லாந்து தேசத்தில் வாழ்க்கக்கூடிய மக்களுக்கே இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். ஏனென்று சொன்னால் அவங்க எல்லாரையுமே ஒரு அமெரிக்காவில் கொண்டு வச்சிருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸை தரதா லோக்கல்லையே மக்கள் பேசிக்கொள்வாங்க. அப்பேற்பட்ட ஒரு அழகான இடம் தான் இந்த ஸ்கோரல். இதை பற்றி மேலும் சொல்ல போனால் நெதர்லாந்தோட வடக்கு மாகாணத்தில், அதாவது வடக்கு நெதர்லாந்துட்ட பகுதியில் இது அமைஞ்சிருக்குது. இந்த இடத்தோட பேர் ஸ்கோரல். இது கடற்கரை கூட சம்மந்தப்பட்ட பிரதேசம். இந்த இடத்தை பற்றி மேலும் அழகான லொக்கேஷன்களை நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்கிறோம். இந்த இடத்தை பார்த்தீங்கன்னா இது முழுக்க முழு இயற்கையாகவே மேட்டு நிலமாகவும் மரங்கள் சூழப்பட்ட பிரதேசங்களாகவும் இருக்கிறதால இங்கே இருக்கக்கூடிய வீடுகளும் இதனுடைய ஸ்ட்ரக்சர்களும் சற்றே நெதர்லாந்து மக்களுக்கே கொஞ்சம் ஆச்சரியத்தை தரக்கூடியதாக இருக்குது. சொல்லப்போனால் இந்த பிரதேசத்தில் வாழும் மக்கள் சற்றே வசதி படைத்தவர்களாக கூட இருப்பார்கள். அத்தோடு இந்த பீச்சை போய் பார்த்துருக்கலாம், இல்லாட்டி ஸ்ரீலங்காவில் இருக்கின்ற பல பீச்சுகளையும் போய் பார்த்துருக்கலாம். பீச் நம்மளுக்கு கீழே தான் இருக்கும், ஆனால் இந்த இடத்துல நாம் பார்த்தோம்னா நாம் மேட்டு நிலத்தை நோக்கி நகர்ந்து கொண்டே போக வேண்டும். அங்கே மேட்டை நாம் அடைந்தவுடன் அந்த மேட்டு நிலத்திலிருந்து பார்த்தால் பீச் தெரியும். அதாவது நாடு கடல் மட்டத்திலிருந்து சுமார் 3 மீட்டர் அளவுக்கு கீழே இருக்கின்றது. அதாவது சும்மா யோசிச்சு பாருங்க, இந்த ஊருக்கு ஒரு சுனாமி வந்தால் எப்படி இருக்க முடியும்? நிச்சயமாக ஊரே தண்ணிக்குள்ளே மூழ்கிறோம். ஆனால் ஊர் பற்றின மேலதிக தகவல்களை பற்றி நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் என்னோடய கொமெண்ட்டில் கொமெண்ட் பண்ணுங்கள், நான் மிச்ச டீட்டெயில்களை போடுறேன். இது மாதிரி உங்களுக்கு வேறு இன்னும் சில டூரிஸ்ட்டு சம்மந்தமான இடங்கள் தெரிஞ்சு கொள்ளணும்னா நிச்சயமாக கொமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வருங்காலங்களிலே அந்தந்த இடங்களுக்கு சென்று நான் இதுவரை அந்த இடத்துல இருக்கக்கூடிய அற்புதமான லொக்கேஷன்களை நாங்கள் கண்டிப்பாக படம் பிடிப்போம், யூடியூப்பில் தரவிறக்கும். கண்டிப்பாக பார்த்து மகிழுங்க. எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர் நண்பிகள் நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அத்தோட அடுத்த போஸ்ட்டுக்காண்டி வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நோபல்.